வணக்கம், எங்கள் தமிழ் பாட்டி வெல்கம்ஸ் யூ. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஒரே டிஃபன் ஐட்டம் பண்ண போறோம், பூரி. அதாவது வெறும் ரவை, நம்ம உப்புமா ரவை இருக்கு இல்லையா, அதை மட்டும் வச்சு பூரி பண்ண போறோம். அதுக்கு ஏற்ற ஒரு உருளைக்கிழங்கு மசாலா பண்ண போறோம், கிரேவின்னு சொல்லலாம், அதை அந்த மாதிரி பண்ண போறோம். முதல்ல நம்ம ரவையை எடுத்துக்கலாம். ரவை பாருங்க, நான் ஒரு கப் எடுத்துக்கேன். இது கொஞ்சம் பெரிய ரவையா இருக்கு. சில ரவை பார்த்தீங்கன்னா சில இடத்துல இதை விட இன்னும் பொடிசா கிடைக்கும். ஸோ அந்த ரவையா இருந்தால் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து மிக்சியில போட்டு நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம். முதல்ல பாருங்க, ரவைய நம்ம பொடி பண்ணிட்டு வந்துட்டோம் பாருங்க. இப்போ இதை வந்து ஒரு பவுல்ல போட்டு நம்ம இப்போ இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி பிசைக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்க, நான் ஒரு கால் ஸ்பூன் கொஞ்சம் அதிகமாக தான் போடுறேன், ரொம்ப வேணாம். சால்ட்டு உப்பு இது. உப்பை போட்டோன்னு இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இதை வந்து நல்லா நனைக்கணும். அவ்வளோதான், பிசைகிறது அப்புறம் தான் பிசையணும். இதை ரவையை வந்து இப்போ ரொம்ப நல்லா நனைச்சிட்டோம். இப்போ இதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். இப்படி கொஞ்சம் தண்ணின்னு கொஞ்சம் தெளிச்சுக்கலாம், போதும், ரொம்ப வேணாம். பாருங்க, அரை டம் இந்த டம்ளரில் அரை டம்ளர் தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து அரை மணி நேரம் ஒரு மூடி வச்சு அரை மணி நேரம் ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து இதுக்கு தேவையான ஒரு உருளைக்கிழங்கு மசாலா பண்ணலாம். இப்போ உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுறது பார்க்கலாம். பாருங்க, முதல்ல நான் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு போட்டுக்கலாம், சீரகம், 2 பச்சை மிளகாய், வெங்காயம் 1 வெட்டி வச்சிருக்கேன், இதுவும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். பாருங்க, நாலு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் வேக வச்சு வச்சிருக்கேன். இதை இதுல வந்து பொடிச்சு போட்டுக்கலாம் அப்படி கையிலேயே. உருளைக்கிழங்க போட்டோம். இப்போ அதுக்கு தேவையான வெறும் மிளகாய்த்தூள். இதுக்கு வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து காரம் கொஞ்சம் நல்லா இருந்தால் இந்த பூரிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மீடியமான காரமே வச்சுக்கலாம், ரொம்பவும் அதுக்கு வேண்டாம், போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு, பாருங்க, 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் இருக்கட்டும், ஏன்னா உருளைக்கிழங்கு வெந்துட்டாவே கொஞ்சம் திக்காயிடும். இதுக்கு வந்து ரொம்ப திக்காக வேண்டாம். பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணி, நல்ல பெரிய டம்ளர், ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். இதுக்கு தேவையான அளவு பெருங்காயத்தூள் கொஞ்சம் நல்லா போட்டுக்கோங்க.
இதெல்லாம் நான் கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம் வேகட்டும் இப்போ உருளைக்கிழங்கு இவ்ளோ ரெடி ஆச்சுன்னு பார்க்கலாம் பாருங்க உருளைக்கிழங்கு நல்லா திக் ஆயிடுச்சு இது இந்த அளவுக்கு இருந்தா ரொம்ப நல்லா சரியா இருக்கும் இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் பாருங்க ரொம்ப சிம்பிளான ஒரு இந்த ரவா பூரிக்கு ஏத்த ஒரு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு அடுத்தது நம்ம இன்னும் பூரி போடுறது தான் பார்க்கணும் இதை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க மாவு நல்லா ஊறிடுச்சு இப்போ இது கொஞ்சம் போல எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கலாம் பாருங்க மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம் அது நல்லா உருட்டிட்டு பூரி செய்யலாம் பாருங்க இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் பாருங்க இதுக்கு மைதா மாவோ கோதுமை மாவோ போட்டு இதை நல்லா தேய்ச்சிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு திக்னஸ் பாருங்க நான் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊத்தி சுட வச்சிருக்கேன் நம்ம இப்ப போட்டுக்கலாம் பாருங்க நல்லா உப்பி வந்துருச்சு இந்த கலர் நல்லா வந்துச்சு இப்ப நம்ம எடுத்துக்கலாம் இன்னொரு செய்யறதும் பாத்துக்கலாம் அவ்வளோதாங்க ரவா பூரி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப அருமையா ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்கும் இந்த உருளைக்கிழங்குக்கும் இந்த மசாலா பூரிக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எங்கள் தமிழ் பாட்டி சேனல்ல பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்